என்ன பேச போற? நீ பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி. நான் எங்க உதவி பண்ணேன்? ஓ, இடுப்பு தான் உடைச்சு விட்டேன். நீ இடுப்ப உடைச்சிருந்தால் தானே அவர் கையை மேல பட்டுது. என்ன பிரயோஜனம்? அவர் குறி வச்சு பிடிக்கவே முடியல. சரி, அவர் கைய பார்த்து மனசு தெரிஞ்சுக்கலாம். கைய என்கிட்ட காட்ட மாட்டேங்கிறாரு. நீ கவலைப்படாதவல்லையம்மா, அந்த முருகன் இருக்கானே, முருகன். என்ன முருகன்? அவன் தான் அந்த வெற்றி வடிவேலன். அவன் குறைத்து வண்டிய பிக்க பண்றக்காக வேடன் வேடன் விருத்தன் எல்லா வேஷமும் போட்டு என்னென்னமோ பண்ணி பார்த்தான். வேலையாகல. கடைசியில என்ன ஆச்சு? அவங்க அண்ணன் பிள்ளையாரு அவன் பொசிஷனை விட்டு இறங்கி வந்து அந்த மேட்டர் ஓகே பண்ணி விட்டான். அந்த முருகனுக்கு பிள்ளையாருன்னா வெள்ளையமானுக்கு இந்த குப்ஸ் நான் கரெக்ட் பண்ணி விடுறேன். கப்ஸ் பிடிச்சு போயிட்டு அதுக்கு மேல கொஞ்சம் காலை கொடுத்தா. பாட்டி 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 நாயிலும் பேர. அட, நீ எதுக்கட குடுக்கால வந்த? சீவன் தானே என் பேர. என் பாட்டி, உன் பேர அவ்வளவு பாசமா உனக்கு? ரொம்ப நாளைக்கு ஏக்கமா? இல்ல இல்ல இல்ல, பேரனை புரிஞ்சு ஏக்கமா. நானும் நானும் என்ன ஏன்னா பாட்டுக்கு தானே சொல்லவே இல்ல. ஆமா, இதெல்லாம் சொல்லிட்டே தெரியவாங்க. இந்த கிழவியோட இம்சை தாங்காம தானே திருவிழாவுக்கு கூட்டிட்டு போய் தொலைச்சிட்டு வந்தேன். இப்ப இங்க வந்து உயிர் வாங்கலாம். எல்லா கட்டையா மண்டே தோட்டம். பேராண்டி, கருணை பையல கலர பத்தி பேசா, டென்ஷன் ஆகாம. எனக்கு ஒண்ணு விட்டு வேற யாரிடா இருக்காங்க? ராசா, நீ அது சொல்ல முடியாதா? ஏன் பாட்டி, உனக்கு என்ன வேலை தெரியும்? அப்படி கேளு. ராசா, நல்ல கெளுத்தி மீன் குழம்பு வச்சு வெறா மீன வறுத்து பாக்கி ருசியா மக்கனையா சோறு போடு. பாட்டி, நீ மீன் வளர்ப்பியா? பாட்டி, வீட்டுக்கு கூப்பிடா, நான் மீனோட வரேன். ஓகே ஓகே ஓகே. பாட்டி, சோத்த போடுச்சு, நீ வாட்ல போயிட்டா மீன் குழம்பு வந்து மூக்க துளைக்குது. சீக்கிரம் வாப்பா. அட, ஏன்டா போய் இப்படி பார்க்கறீங்க? இதோ ஆடிச்சு வந்துகிட்டே இருக்கேன். அப்பா வந்துருச்சா? அண்ணா, எதுக்கு எல்லா சாமியும் சேர்த்து ஒரே கும்பிடா கும்பிட்டுக்க? எதுக்குடா? இல்ல, கிழவி கை நடக்கிறதுல உப்பு புளி உரப்பு எல்லாத்தையும் மொத்தமா போட்டு சோரிய முடிச்சிட போகுது. கையங்காலம் கிண்ணு இருக்கு, அதுக்கு ஏன் அணுங்க போகுது? எப்படியோ உங்க அண்ணுக்கு நல்லா தெரிஞ்சா சேர்த்தா ஊத்து கிழவி. ஓகே ஓகே ஓகே, போத்து. கழுவே, நான் எவ்வளவோ மீன் குழம்பு சாப்பிட்டுருக்கேன், சூப்பர். சாப்பிட்டதே இல்லை இந்த மாதிரி. இந்த குழம்பு வச்ச கைக்கு தங்க காப்பு போடணும். ஆமா, போடுற கீட்டு போறீங்க. ஏ கிழவி, யார பார்த்து என்ன வார்த்தை சொல்றீங்க? ஆட சும்மாறா, ஆம்பளைங்களை பத்தி தெரியாதா? ருசி இருக்கிற வரைக்கும் பாராட்டுவீங்க, ருசி கெட்டு போச்சுன்னா போடி வக்கத்தை சிரிக்கின்னு விரட்டுவீங்க. எங்களுக்கு தெரியாதாக்கும். என்ன இந்த கிழவி, என்ன வார்த்தை சொல்றாங்க? காலம் இல்லையா? குழம்பு சூப்பரா, இந்த ஐரம் மீனை அப்படி உசுரோட பிடி அடிச்சிரு கிழவி. சாப்பிடு, சூப்பர். சாப்பிடு, உசுரோட பிடிச்சி அடிச்சிருக்காங்களா? ஏ கிழவி, நல்லா கேட்டுக்க, கொடுத்த வாக்குறுதி தவற மாட்டாரு. எங்க அண்ணன் பில்லுக்கு அர்ஜுனு சொல்லுக்க, எங்க அண்ணன் மண்ணை குழைச்சி சோத்துல அப்புறம் மாதிரி சோத்த குழைச்சி அப்புறம் பாக்குறியா? சோத்துக்காக அலையில பாட்டி நினைக்கிற இல்ல? கேவல கால தங்க காப்பு போட மாட்டாரா? அவரு பாக்குறியா? பாக்குறியா? என்ன ஆச்சுங்க? என்ன ஆச்சா கிழவி? என்ன வார்த்தை சொல்ல பாத்தியான? தங்க காப்பு போட உனக்கு பாக்கு இல்லையா? இப்ப நான் சொன்னேன், நம்ம யாரு? நம்ம கௌரவம் என்ன? வெறும் நினைச்சுட்டேன? சும்மா சொல்லிட்டு போவோம் நாங்க. நம்ம சொன்னதான் இது. எனக்கு வரப்போற பொஞ்சாதிக்காக நான் ஆசை ஆசையா பண்ணி வச்சிருந்த காப்பு.
என்ன பாட்டு? ஒண்ணுல்ல ராசா, காப்பு போட்ட கைக்கு சொடு கெடுத்து விடலாம்னு ஆசையா இருந்தது. அதே நாங்க எடுத்துக்கிறோம், விடுங்க. அப்ப நான் எடுத்துக்க, அஞ்சு வரப்புல தானே எடுப்பேன், எடுத்துட்டு போ. ஒரு சமந்தா பாக்ஸ், ஒரு ராணி ஜெயராஜ், ஒரு ஐவன் கிளிவா, அந்த ரேஞ்ச். Thank you.
இதுக்காக நின்னாலே